Hi friends, இன்றைக்கி வந்து நான் வாழைத்தண்டு சூப் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாழைத்தண்டு. காயாக சாப்பிட்டா பிடிக்காது, இந்த மாதிரி சூப் மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரி எப்படி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் லேட்டாக செய்ய போகிறோம்னா மோரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை தண்ணியில் போட்டு. உடனே செய்யணும்னா தண்ணியில் போட்டு எப்படி குக்கரில் அதை முதல்ல போட்டுடணும். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நாலு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. தண்ணி வந்து ஒரு 2.5-3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் நம்ம வேக வச்சுக்கணும். 4-5 சவுண்டு விசில் வைக்கணும் குக்கரில், மூடி போட்டு வச்சுட்டு. கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் பொடி போட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை நல்லா கலக்கிட்டு இந்த சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து அசிடிட்டி இதெல்லாம் எடுத்துரும் ஃபுல்லாகவே. இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4-5 சவுண்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதை நல்லா அதை இருந்து ஃபுல்லாக அதை எடுத்து வடிகட்டிக்கணும். இது எல்லாத்தையும் இந்த வாழைத்தண்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அந்த தண்ணியே ஊற்றி நல்லா அரைச்சி விழுதா வச்சுக்கணும். அதை இந்த மாதிரி விழுதா எடுத்து வச்சிடணும். இதில் அந்த அதோட தண்ணியை எடுத்து ஊற்றி அப்படியே அதை வடிகட்டணும். அந்த வாழைத்தண்டில் வச்ச தண்ணியை எடுத்து அதை அப்படியே இந்த மாதிரி வடிகட்டிடணும். ஃபுல்லாக அந்த சக்கையெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்துடும். அந்த வடிகட்டில் பண்ணால் ஃபுல் அந்த தண்ணி மட்டும் இருக்கும். ஃபுல்லாக அந்த இதெல்லாம் ஸ்பூனால் எப்படி பண்ணிடணும். இப்போ நமக்கு ஃபுல் சூப்பு கிடச்சிரும். அப்படியே அதில் இருக்கிற சக்கை இது எல்லாமே க்ளீனாக இதுவாகிடும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி இந்த சூப் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கணும் இந்த சூப்பை. இந்த மாதிரி சூப்பு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். உப்பு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் பொடி போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த சூப்பை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மேலே கொத்தமல்லி போட்டு அதை அடுப்பில் வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு அருமையான சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி சூப் உங்களுக்கு வேணும்னா இந்த சூப்பில் வந்து நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம்.
கெட்டியாக வேணும்னா, இல்லை இந்த மாதிரி தனியாகவே வேணும்னா எதுவுமே போட வேணாம், எல்லாம் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம்.